அந்த வேதங்கள் அப்படின்னு சொன்னா அது ஏதோ ஒரு நாலட்ஜ் மாத்திரம் அல்ல. அந்த மந்திர சக்தி அப்படிங்கிறது சித்திக்கணும்னு சொன்னா அதுக்கு நல்ல சிந்தனைகள் வேணும், நல்ல ஆகாரங்கள், நல்ல சூழ்நிலை. அப்போ இந்த மந்திரங்கள்லாம் நமக்கு சரியான பலனை, முழுமையான பலனை அளிக்கின்றன. அதுக்கு நேரமும் ஒரு முக்கியமானது, சரியான நேரத்துல பண்ணணும். அதனால வைதீக கர்மானுஷ்டானங்கள், அது பேர் வைக்கிறதா இருக்கட்டும், அக்ஷராபியாசமா இருக்கட்டும், அன்னப்பிராசனம், சோறூட்டுதல், இப்படி அனைத்து சமுதாய மக்களுக்கும் ஒரு தைரியத்தை, நம்பிக்கையை, திருப்தியை அளிக்கக்கூடிய மருந்தாக இருப்பது இந்த ஜோதிஷம் கணிதம். தன்னம்பிக்கையை வளர்க்கிறது, அது அவநம்பிக்கை பயம் இருந்தால் அது போக்கிறது. ஏதோ ஒரு இடர்பாடுகள், விக்னங்கள், வாழ்க்கையிலே இன்னல்கள் இருந்தாலும் அதை நீக்கி சுதாரித்து கொண்டு நம்பிக்கையுடன் முன்னேறக்கூடிய ஒரு வாய்ப்பினை இந்த ஜோதிஷம் கணிதம் அளித்து வருகிறது. ஆகவே இது ஒரு ஆஸ்வாசத்தை அளிக்கிறது, விஸ்வாசத்தை அளிக்கிறது, ஆறுதலை அளிக்கிறது, மாறுதலை அளிக்கிறது, ஏற்றத்தை அளிக்கிறது, ஏமாற்றத்தை தவிர்க்கிறது, மனசு சம்பந்தப்பட்ட பயத்தை போக்குகிறது. நம்மை நாம் சரி செய்து கொள்வதற்கும் நாம் மேலும் நல்ல பணிகளை செய்வதற்கான உத்வேகத்தை இந்த கணிதமும் ஜோதிஷமும் அளித்து வருகிறது. ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர.